ஏண்டா யார் ரா சஞ்சீவ் நில்லு நில்லு சொல்றதை கேளு ஏடா நில்லு ஹேய் சஞ்சீவ் ஓடு சாவு நில்லு சஞ்சீவ் நிக்க சொல்றதை கேளு நீ நிர்பை ஏண்டா ஓடுற என்ன துரத்தாத ஒழுங்கா என்ன விட்டு சொல்றதை கேளு ஹேய் ஹேய் நில்லு சஞ்சீவ் சொல்றதை கேளு நிற்று சொன்னா கேளு போலீஸ் என்ன இப்ப துரத்திட்டு இருக்கு போலீஸ் என்ன புடிச்சிட்டாங்கன்னு வையே கல்யாணம் ஆகாமலே என்ன மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க சொன்னா புரிஞ்சுக்கோ இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு நானே உன கூட்டிட்டு போறேன் இருடா ஹேய் ஏய் யாரடா நீ அண்ணா நான்தான் பிட்டு பிட்டு சீக்கிரம் 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 எடு வண்டி எடு வண்டி போ 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 சஞ்சீவ் ஆ கண்டிப்பா திரும்ப வருவேன் சீக்கிரமா வருவேன் இப்பே ஓடா கணக்கு தீத்துக்கலாம் ஹலோ ரன்வீர் நான் உன் ரூம்க்கு வந்தேன் நீ ரூம்ல இல்லையே ஐ அம் சோ சாரி एक्चुअली இங்க இப்போ என்ன நடந்துச்சுனா சாரி இல்ல இதுக்கு இட்ஸ் ஓகே முக்கியமான வேலை எதுவும் இல்லனா நான் வீட்டு விட்டு வந்திருக்கவே மாட்டேன் एक्चुअली அது என்னன்னா அது வந்து என்னன்னா एक्चुअली அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நானும் கிளம்பறேன் நீ இருந்தா சொல்லிட்டு போலாம்னு நினைச்சேன் அட நீ எதுக்கு அதுக்குள்ள வீட்டுக்கு போற இரு இரு நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் நான் கிளம்பறேன் ரன்வீர் எல்லாரும் கிளம்பிட்டாங்க நான் இன்னும் இங்கேயே இருந்தா நல்லா இருக்காது ஓகே நானே உன்னை டிராப் பண்றேன் நீ கொஞ்ச நேரம் அங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் அதுக்குள்ள வந்துருவேன் வெயிட் பண்ணு சரிதா ஆன்ட்டி சஹானாவும் கூட இருக்காங்க சரி நான் உன்னை தனியா டிராப் பண்ணலாம் நினைச்சேன் எல்லாரும் இருக்காங்கனாலும் ஓகே பரவாயில்லை நான் எல்லாரையும் டிராப் பண்றேன் நான் வந்துறேன் பரவாயில்லை ப்ளீஸ் 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 நான் சொல்றதை கேளு ப்ளீஸ் நான் பயங்கர கிரேசி ஆயிட்டேன் இன்னைக்கு நைட் நான் உனக்கு டிரைவர் ஆகணும்னு ஆசை பண்றேன் நீ சரியான பைத்தியம் ஓகே டிரைவர் சார் சீக்கிரம் வாங்க டிரைவர் சார் வந்துறேன் ஓகே ராஜியோட அம்மா ராஜி கிட்ட சொல்லிருந்தாங்கன்னா கிணறு அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனா அவங்க சொன்ன மாதிரி தெரியல சஞ்சீவ் கண்டிப்பா இன்னும் ரெண்டு மூணு நாள் இந்த சிட்டியை விட்டு போயிடுவான் இப்போதைக்கு இதை ராஜி கிட்ட சொல்ல தேவையில்ல ஏன்னா நல்ல நாள் நல்லா போயிட்டு இருக்கு இதை ராஜி கிட்ட சொல்லவே தேவையில்ல பொறுமையா நான் ராஜி கிட்ட சொல்லிக்கிறேன் ரியா உனக்கு சஞ்சீவ தெரியுமா நீ பண்ண காரியத்துக்கு முன்னாடி அந்த நெருப்பு ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல நான் என்ன பண்ணேன் நான் உங்களை காப்பாத்த தான முயற்சி பண்ணேன் போய் சொல்லாத உனக்கு கேக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கோ அதை விட கஷ்டமா இருக்கு எனக்கு சொல்றதுக்கு ஏன்னா நீ ரொம்ப மோசமானவ அடுத்து உங்களுக்கு கெட்டது மட்டும் தான் என் வாழ்க்கையில் எனக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என் பக்கத்தில் இல்லைதான் ஆனால் நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னை பார்க்கும்போது எனக்கு அவள் ஞாபகம் வரும் நீ உன் வாழ்க்கையில் வெறுப்புங்கிற விஷத்தை வளர்த்து வச்சிருக்க பார்த்தியா அது தயவு செஞ்சு அடுத்து அவங்க வாழ்க்கையில் கொட்டிடாதா அதுக்கு உனக்கு உரிமை இல்லை புரியுதா No more lies and no more fake love from you. போது 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 ஓ ஐ அம் சாரி நான் கவனிக்கல
ரன்பீர் நீ கார நேரா வீட்டுக்குள்ள எடுத்து போயிருவேன்னு நான் நினைச்சேன். இங்க பார் சஹானா, உன் பேர் சஹானான்னு வெச்சிருக்க கூடாது, வாயாடின்னு வெச்சிருக்கணும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் பத்தி பயங்கரமா நீ வாயாடுற. ஆ பரவாயில்ல ரன்பீர், இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம்தான். சரிதா ஆண்டி, என்ன வாயாடின்னு சொன்னீங்க சரி, ஆனா எதுக்காக கண்ணை காட்டினீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொல்றேன், முதல்ல நீ எதுக்காக என்ன இழுத்துட்டு போறீங்க? என்னாச்சு, என்ன நடந்துச்சு? ரொம்ப டென்ஷனா இருக்கு. சஞ்சு உன்னை கொல்றதுக்காக வந்தான் பிராச்சி. இந்த விஷயத்த நான் இப்ப சொன்னா நீ பதட்டம் ஆயிடுவ. நீ பதட்டமா வருது எனக்கு பிடிக்கல. என்னாச்சு, நீ ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு தான் உன கேட்டேன். சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஆப்வியஸ்லி இட்ஸ் ஓகே. போயிட்டா, இவள வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்க, வீட்டுக்கு வான கூட கூப்பிடவே இல்ல. பிரக்யா ரூம்ல இல்லையே. ஹா, சித்தி இங்கேயும் இல்லையே. அப்ப ரியாவோட அத்தை எதுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம கிட்ட போய் சொன்னாங்க? ஒரு நிமிஷம், ரன்பீர் எங்க? அவன் வெளியில இன்னாரும் அவன் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன், ஏதாவது வேலை? இன்னும் ஒரு வேலை தான் பாக்கி. உன் மூளை கொஞ்சம் லூசா இருக்கு, அதை டைட் பண்ணிட்டு போயிருந்தா நல்லா இருக்கும். ஆச்சரியமா இருக்கு, அந்த பையன் உன்னை வீடு வரைக்கும் விட வந்திருக்கான், நீ அவனை உள்ள கூப்பிடவே இல்ல. அவனுக்கு உள்ள வர விருப்பம் இல்லையோ என்னமோ. ஓ, நீயே முடிவு பண்ணிட்டியா அவனுக்கு உள்ள வர இஷ்டம் இல்லன்னு? ஒரு தடவை அவனை கேட்டிருக்கலாம் இல்லையா? நீ இருக்கியே. ஆ சஹானா, அவன் வெளியில தான் இருப்பான், போ போய் அவனை கூட்டிட்டு வா. நீ என்ன பிராச்சி இப்படி இருக்க? சரிதாண்டி அவனுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா அவனே வருவான், நானா வர வேண்டான்னு சொன்ன? இங்க பாரு, நான் எதுக்காக சஹானா உள்ள கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் தனியா பேச முடியும். அதே மாதிரி அவனை உள்ள கூப்பிட்டுருப்பேன் நினைச்சேன், ஆனா நீ இருக்கியே. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் நான் தான் கத்து தரணுமா? சரி பரவாயில்ல விடுங்க, இன்னாரும் அவன் கிளம்பி போயிருப்பான், விடுங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ண சவுண்டே கேக்கல, கண்டிப்பா வெளிலதான் இருப்பான். ரன்பீர், எனக்கு அப்பவே தெரியும் பிராச்சி வந்து என் வீட்டுக்குள்ள வர சொல்லுவானு. ஆ வந்துட்ட பிராச்சி. ஆ ஒரு நிமிஷம் இரு. சகானா எங்க போற? நான் அது நீ கவலைப்படாத, நான் நேரா வந்து உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வண்டி விட்டுற மாட்டேன். நான் சொன்னது மனசுல அப்படியே எடுத்துக்கிட்ட, பிராச்சி சொன்னது மனசுல வச்சுக்கோ, என்னோடதெல்லாம் எடுத்துக்காத. நான் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்ப, நீ வா உள்ள போலாம் வா. உள்ளையா? நான் இன்னொரு நாள் பொறுமையா வரேன், ஏன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இல்ல, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. அட, யாரும் உன்ன தடுக்கலப்பா, வந்து டீ குடிச்சிட்டு போய் என்ன? அது என்னன்னா எனக்கும் டீ குடிச்சிட்டு போகணும்னு தான் ஆசை, ஆனா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபங்க்ஷன் வேற அட்டெண்ட் பண்ணணும்ல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐ அம் சோ சாரி, ஐ ஹவ் டு கோ. நீ வர போறியா இல்லையா? அட, நீ ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், நிறைய வேலை இருக்கு. இல்லைன்னா இப்படி பேசுவனா? நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா வரேன். சரி, நான் வரேன். குட் நைட். குட் நைட். வர மாட்டியா? ஆ பிராச்சி, அவன் போட்டோ விடு. அவங்க வீட்ல நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள போய் பார்க்கலனா நல்லா இருக்காது, அதனால இவனை போக விடு. சரிதானே ரன்பீர்? நான் வண்டிய இங்கே பார்க் பண்ணுவா இல்ல தள்ளி பார்க் பண்ணுவா? இங்கே வச்சிரு. ட்ராப் பண்ணதுக்கு தேங்க் யூ. அட, தேங்க் யூலாம் எதுக்கு? இட்ஸ் மை ப்ளஷர். இனிமே நானும் தினமும் தேன் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அப்பதான் என்னோட வாய்ஸ் ஸ்வீட் ஆகும், நான் சொல்றதையும் எல்லாரும் கேட்பாங்க. உள்ள போலாமா? இல்லனா உனக்கு கிளம்புற மூட் வந்துடும் இல்லையா? After you. ரியா, ரியா ப்ளீஸ் நில்ல, நான் சொல்றது கேளு. ரியா, ரியா நில்ல. ரியா எனக்கு என்ன, இதுக்கப்புறம் கேக்க எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க.
அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு ஏன் பொண்ணு வேணும்? உணர்ந்திருக்க முடியும். ஆனா உங்களோட அன்பை இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்ல. ஒருவேளை எனக்கு அது தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு அம்மா பாசம் என்னன்னு தெரியாது இல்ல. எனக்கு அது கிடைக்கவும் இல்லையே. அப்படி கிடைச்சிருந்தாலும் எனக்கு அது புரிஞ்சுக்க தெரியாம போயிருக்கலாம். எனக்கு தெரியும், நான் தான் தப்பு பண்ணிட்டா. அந்த தப்புக்கான மன்னிப்பும் கேட்க நான் தயாரா இருக்கேன். நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு வலிக்கும் கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம். ஒத்துக்கிறேன். நான் உன்னை விட்டு ஒதுங்கி இருந்தேன். உன் மேல அன்பு காட்டல. உன்னோட கோபம் வருத்தம் எல்லாமே நியாயம்தான் ரியா. அப்புறம் நான் சொன்ன பாத்தியா, நீ தப்பானவ கெட்டவ சுயநலவாதி, இதெல்லாம் நான் எனக்கு நானே சொல்லிக்கணும். ஏன்னா நீ இப்படி இருக்கனா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான். ஏன்னா என்னோட அன்பு நான் உனக்கு கொடுக்காதப்ப, உன்னை வளர்க்காதப்ப, உன்னை குறை சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒரு அம்மாவா இருந்தோம் ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உன்கிட்ட இருந்து நான் பறிச்சிருக்கேன். நானே பறிச்சுக்கிட்டேன். இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில விஷயம் சொன்னீங்க இல்ல, அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னென்னமோ பண்றாங்க அதுக்காக நானும் ஹார்ட்லெஸ், தேங்க்லெஸ், ஷார்ட் டெம்பர் இப்படிலாம் ஆகாம வேற என்ன இருப்பேன்? நான் பண்ண தப்புக்கு கண்டிப்பா மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். உன்னோட கோபம் நியாயமானதுதான். ஆனா பிராச்சி, பிராச்சி மேல நான் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கனோ அதே அளவுக்கு உன் மேலையும் நான் அன்பு வச்சிருக்கேன். தினமும் உன்னை பத்தி நினைப்பேன். உனக்கு தெரியாதுரியா, உன்னை எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சு உன்னை என்னோட மார்போட கட்டி அணைச்சுக்கணும்னு நினைப்பேன். ஆனா என்னோட சூழ்நிலை அப்படி எல்லாம் என்ன செய்ய விடாம பண்ணிடுச்சு. எனக்கு தெரியும், உன்னோட அப்பாவோட அன்புக்காக நீ இன்செக்யூரா ஃபீல் பண்றேன்னு. அதோட அவர் பிராச்சிய பத்தி பெருமையா பேசும்போது நீ தப்பா நினைச்சா அதுலயும் எந்த தப்பும் இல்ல. ஏன்னா அவர் உனக்கு சரியான அன்பு கொடுக்கல, உன்னை இன்செக்யூரா ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. நான் இப்ப உன் மேல இவ்வளவு பழி போட்டேன்ல, ஆனா ஆக்சுவலா எல்லா பழியையும் என் மேலதான் போடணும். மனசார வேண்டிக்கிட்டா உங்களுக்கு கேட்கணும் பிரக்யா சொல்லுவா. அவளோட இந்த நம்பிக்கை தான் என்னையும் அவளை மாதிரியே மாத்திச்சு. அதனால இப்ப நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன், ரியாவையும் பிரக்யாவையும் ஒன்னு சேர்த்துரு. பிரக்யா ரியா மேல அன்பாதான் இருக்கா, ஆனா ரியா தான் கொஞ்சம் கோவக்காரி. அவ சின்ன குழந்தை இல்லையா, அதான் அப்படி இருக்கா. அவளை கொஞ்சம் பெரியவளாக்கிடு, அது போதும். இங்க பாருங்க, ஒருவேளை பிரக்யாக்கு ரியா கிடைச்சான்னு வைங்க, எனக்கும் என் பொண்ணு பிராச்சி கிடைச்சிருவா. நாங்கள் எல்லாரும் ஒன்றும் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருப்போம், நிம்மதியாக இருப்போம். இங்கே பாருங்க கடவுளே, நான் சொல்றது உங்களுக்கு கேட்குதுல்ல? கண்டிப்பாக அவர் கேட்பார். ஏன்னா நீ மனசார கேட்குற இல்லையா? பாட்டி, நான் இதே தான் ரொம்ப நாளாக மனசளவில் கேட்குறேன், ஆனால் இது வரைக்கும் யாரும் கேட்ட மாதிரியே தெரியல. அதுக்கு என்ன காரணம்னா, அவர் உன்னை சோதிக்கிறாருப்பா. நீ கேட்குற இல்லை, அதுக்காக உன் மனசுல எவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் பிரக்யா மறைச்சது இல்ல. அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட நான் எப்படி மறைப்பேன்? மனச தளர விடாதா பி. இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் சரி, அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள். நீங்க அது வந்து நீங்க முன்னாடியே வந்திருக்கலாமே, அப்பவே எல்லாம் சரியா போயிருக்கும் இல்லையா? இங்க பாரு அபி, நம்ம தலையெழுத்துல கண்டிப்பா நல்லது நடக்கும்னு எழுதி இருக்கும். ஆனா அது நம்ம கையில இல்ல. அது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அது அப்போதான் நடக்கும். நீ வேணும்னா பாரு, நான் தீபாவளிக்கு இங்கே வரணும்னு இருந்திருக்கு. அப்போதானே நம்ம பிரக்யாவை கொண்டு இந்த வீட்டில் சேர்க்க முடியும். பாட்டி, உங்களுக்கு என்ன தோணுது? அம்மா பொண்ணு கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவாங்களா? கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவாங்க. வா
சரி வா அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம பாப்போம் வா பி என்னாச்சு இல்ல எனக்கு இந்த மாதிரி விஷயத்தல எல்லாம் பழக்கம் இல்ல நான் ரொம்ப நர்வஸ் ஆயிடுவேன் சரி பரவாயில்ல நான் போய் பார்க்கறேன் என்ன அதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துன்னு உன்கிட்ட வந்து சொல்றேன் இது போதும் பாட்டி இங்க பாரு அபி இது வரைக்கும் இந்த உலகத்துல ராத்திரின்னு ஒரு நாள் நீண்டுகிட்டே போனது கிடையாது ஆண்டவன் வாழ்க்கைய ரொம்ப சோதிச்சிட்டாரு ஆனா இப்போ ஆனா அதே அளவுக்கு இப்ப சந்தோஷத்தை கொடுக்க போறாரு ஆ சரி அபி நான் போய் பாத்துட்டு வந்தறேன் வந்து உன்கிட்ட என்னன்னு சொல்றேன் ஆல் தி பெஸ்ட் பல்லு Thank you. हमारी यह पढ़ी ये मेरे दम पोड़े ना ये लड़ को कारणों ना दाने ना उनको डे इल्ला में पोई डे नी तप्पाने पोने ना ना रोम्बा रोम्बा तप्पाना अम्मा ना नल्ला वकड़े याद ये ना कोण्डे पेते टमटो अम्मा आयड मुड़ी याद और अम्मा वक्स से ल पोर्प गलो रुक हाँ ना येंदा पोर्पियों ना सरिया नेरे फ அந்த டிசிஷன்காக நாங்க ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கோம். உன்னை விட்டு விலகி போனனால உன் மேல அன்பு இல்லன்னு கிடையாது. ஏன்னா அம்மாவோட அன்புக்கு எல்லையே கிடையாது. நான் எந்த அளவுக்கு பிராச்சி மேல அன்பு வச்சிருக்கனோ அதே அளவுக்கு உன் மேலயும் அன்பு வச்சிருக்கேன். நான் எப்ப உன் மேல அன்பு வச்சேனா அந்த சமயத்துல நீ பொறுக்க கூட இல்ல தெரியுமா? நான் இதெல்லாம் சொல்றதுனால கண்டிப்பா உனக்கு என் மேல கோவம் குறைய போறது இல்லன்னு தெரியும். நீ என் மேல கோவப்பட உனக்கு என் மேல இருக்கிற மொத்த கோவத்தையும் எனக்கே காட்டிடு. ஏன் சொல்றேனா அப்பதான் என் மனசுல இருக்கிற பாரமும் குறையும் உன் மனசுல இருக்க வேதனையும் குறையும் நீ பிறக்கும் போது எப்படி உன்னை கட்டி அணைச்சனோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கட்டி அணைக்க ஆசைப்பட்டுட்டு இருக்க நீ என்ன சொல்லணுமோ சொல்லிடு ஏன் கோவமா இருக்க எதுக்கு எப்படி கோவம் குறையும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க கோவம் எப்படி குறையும் சொல்லுங்க நான் எப்பல இருந்து கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா நான் பிறந்ததுல இருந்து கோவமா இருக்கேன் இன்னும் எவ்வளவு நாள் கோவமா இருப்பேன்னு தெரியல ஏன்னா நான் நினைவு தெரிஞ்சதுல இருந்து இப்படிதான் இருக்கேன் ना रोम्बर रोम्बर कोम पढ़ते नूडी बर्थडे टाइम लेता, नांगों ने मिस पढ़ने दा आना आधे बड़े इन्ने कोम ना निंगे नूडी बर्थडे समय तल येंग कोडे लामा, येंनूडे आका कोडे रुपिंगले, आवक कोडे बर्थडे वक कोण्डे रुपिंगले, निंगा वल के केक वांगे कोडे रुपिंग आन ब काटे रुपिंग वल के ला कर्चर कोणा येने क ना அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு நீ இல்லமா நீ நினைக்கிற மாதிரி இல்ல என்னன்னு சொல்லுங்க 10 மாசம் நான் உன்னை சுமந்து பெத்திருக்க ஊ இதய துடிப்போம் ஏன் இதய துடிப்போம் ஒண்ணா இருந்திருக்க என்னோட மூச்சு உன்னோட மூச்சு ஒண்ணா கலந்து இருந்திருக்க நானே நினைச்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது நான் உனக்காக கப் கேக் பண்ணுவேன் ஆனா பிராஜிக்கு பாயசம் தான் பிடிக்கும் நான் உனக்காக கப் கேக் பண்ணியேப்பேன் ஏனா அது கேராக்கும் பிடிக்கும் உங்க அப்பாவுக்கும் பிடிக்கும் அதனால ஏதோ ஒரு நம்பிக்கையில உனக்கு கப் கேக் பிடிக்கும்னு நான் பண்ணி வைப்பேன் எனக்கு கப் கேக்ஸ் பிடிக்கும் उन्हें कौन तेरी माँ उनका ओवर बर्थडे को प्राची के मुन्नड़ी उन्हें कदा ना मदले बिश पन्ना ना प्राची के गिफ्ट कर पाया अना उन्नड़े गिफ्ट है उन्नड़े ओवर बर्थडे को ना उन्हें कवांगी वच्चे गिफ्ट से इत वच्चर के ये ना उन्हें संदेह कराने के उन्नड़े मत्ते गिफ्ट ये ना कोड़कुनो नन्चे ना उनके टर्न वैली के रिकंडर कागो उमले अनपे लन कड़िया दे प्राची मैंने ये वाला अनपे वच्चर करना आधे अलग को उमले अनपे वच्चर का अब डिनिंग इन्हें देने मुन्ने पेंगे ना ஏ ஒரு தடவை கூட என்ன பார்க்க வரல எனக்கு தைரியம் வரலமா எனக்கு சுத்தமா தைரியம் வரல ஒரு தடவை உன்னை பார்க்கிறதுக்காக நான் உன் வீட்டுக்கு ஓட ஓடி வந்த ஆனா அப்ப நீ எந்த பொண்ணை எங்க வீட்ல விட்டுட்டு போனியோ அவ உன்னை அடியோட வெறுத்துட்டு இருக்கான் நீ என்ன பெருக்கறன்னு தெரிஞ்ச உடனே எந்த தைரியத்துல உன்னை பார்க்க வந்தனோ அந்த தைரியம் சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு அதுக்கு அப்புறம் நான் எந்த முகத்தை வச்சு உன்னை பாப்பேன்னு நீயே சொல்ல நீ நினைச்சிட்டு இருக்க நீதான் அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணு ஆனா சொல்ற உலகத்திலேயே நான் தான் அதிர்ஷ்டமே இல்லாத அம்மா ஏன்னா என் பொண்ணு எங்கர் கண் தெரிஞ்சு கூட நான் அவள போய் பார்க்க முடியாம போயிடுச்சு என் பொண்ணு மேல உயிரே வச்சிருந்தாலும் அவளோட வெறுப்பு என்னால அழிக்க முடியல அன்பு கிடைக்கல தான வெறுப்பு வந்துச்சு எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு நீங்க என்னை விட்டுட்டு போனீங்க ஏன் கூட இல்லன்னு எல்லாரும் விடுவா அம்மா தான் ரொம்ப முக்கியம் தெரிய வந்த பெண்ணீங்க அப்ப என் கூட இல்ல அத நினைச்சு நான் ரொம்ப கோவப்பட்டிருக்கேன் என்ன நம்ம பண்ணிருக்கேன் உங்களுக்கு கூட தெரியுமா எனக்கு வர எது இல்ல உங்களை பார்த்து ஹக் பண்ணனும் உங்களை கட்டி பிடிச்சு அம்மானு சொல்லணும்னு மட்டும் தான் ஆசை ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரிய கூடாது நினைச்சு என்ன நான் அம்மாவை மிஸ் பண்றேன் நான் உங்களை மிஸ் பண்றேன் அம்மா நான் உங்களை மிஸ் பண்ணேன் எனக்கு உங்களை பிடிக்கும்மா அம்மா Ah
இனிமே நான் போக மாட்டேன். I'm sorry, நான் வரதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டேன். I'm sorry, ரியா. உன்னால என்ன மன்னிக்க முடியும்ல? நான் மன்னிப்பேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. நீங்க என்ன விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. இல்ல, நான் போக மாட்டேன். நான் உன்ன விட்டு போக மாட்டேன். உன்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே தான் நான் இருப்பேன். मटे चलो